காவிரி நியூஸ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை மீண்டும் ஒரு எட்டு திசை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் பல முக்கியமான விஷயங்கள் குறித்து பல்வேறு கோணங்களில் பேசுவதற்கான வாய்ப்பு தான் இந்த எட்டு திசை நிகழ்ச்சி. இன்று நாம் பேசவிருக்கின்ற தலைப்பு, ஏர் இந்தியா நிறுவனம் தனியார் மயமாக்குவதற்கான பரிந்துரை மத்திய அரசு பெற்றிருக்கின்றது. இதை குறித்து தான் நாம் பேசவிருக்கின்றோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1932 ஜேஆர்டி டாட்டாவால் டாடா ஏர்லைன்ஸ் என்று தொடங்கப்பட்ட இந்த விமான சேவை, பின்பு இரண்டாம் உலக போருக்கு பின்னால் இது பொதுத்துறை நிறுவனமாக மாறியது. தற்போது இது மீண்டும் இது தனியார் வசம் ஆக்குவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்திய தேசிய கொடியை வெளிநாடுகளுக்கு சுமந்து செல்லும் ஒரு விமான சேவையாக தான் ஏர் இந்தியா நிறுவனம் இருந்து வருகின்றது. இந்த தனியார் மயமாக்கலின் முயற்சி, இது சரியான முயற்சி தானா, இந்த முயற்சி பலனை தருமா என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றது. ஆனாலும் பெருகி வரும் கடன் சுமை, வட்டி சுமை, குறைந்து வரும் மக்கள் பயன்பாடு, இவை அனைத்தும் அரசாங்கத்தை இந்த நிலைக்கு தள்ளியிருக்கின்றது என்று ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். இதை குறித்து ஒரு முழுமையான தொகுப்பை பார்க்கலாம். ஏர் இந்தியாவின் கடன் சுமை மற்றும் தனியார் மயமாக்கலின் முயற்சி, இதை குறித்து ஒரு முழுமையான தொகுப்பை தற்போது பார்க்கலாம். ஏர் இந்தியா நிறுவனம் தற்போது 50,000 ரூபாய் கடனில் உள்ளது. ஏர் இந்தியா நிறுவனத்தை இயக்குவதற்கான கடன் 28,000 கோடியாக உள்ளது. ஏர் இந்தியாவின் சொத்து மதிப்பு 2007 கணக்கிடப்பட்ட போது 40,000 கோடியாக இருந்தது. ஏர் இந்தியா நிறுவனம் கடைசியாக லாபத்தை ஈட்டியது 2007 ஆண்டாகும். அப்போது உள்நாட்டு விமான சேவை, அதாவது இந்தியன் ஏர்லைன்ஸ் மற்றும் வெளிநாட்டு சேவைக்காக ஏர் இந்தியா என்றும், இவை இரண்டையும் இணைக்கப்பட்ட போது லாபம் ஈட்டியது. ஏர் இந்தியா நிறுவனத்தை தனியார் மயமாக்கப்பட்டால் அரசு பல்வேறு விஷயங்களில் முடிவெடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக கடனை தள்ளுபடி செய்ய வேண்டியது, சொத்துக்கள் விற்பனை செய்ய வேண்டியது, வெளிநாட்டு விமான நிலையங்களில் ஏர் இந்தியாவுக்கான சொத்துக்கள் விற்பதற்கான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். ஏர் இந்தியா நிறுவனத்தின் கடன் சுமைகள் மற்றும் அது தனியார் மயமாக்கல் செய்தால் அவை அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள் குறித்த ஒரு முழுமையான தொகுப்பை பார்த்தோம். தற்போது இந்த எட்டு திசை நிகழ்ச்சியில் நம்மோடு இரு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்போம். திரு சி மோகன், ஏர் இந்தியா நிறுவனத்தின் முன்னாள் பொது மேலாளர். சார், வணக்கம். அவரோடு திரு WTS டேவிட், ஏர் இந்தியா நிறுவனத்தின் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் சங்க தலைவர். ஏர் இந்தியா நிறுவனம் மட்டுமல்ல அகில இந்திய ஏர்லைன்ஸ் நிறுவனங்களின் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் சங்க தலைவர். ஐயா வணக்கம். திரு டேவிட், உங்கள்கிட்ட இருந்து முதல்ல ஆரம்பிக்க விரும்புகிறேன். அதாவது நீங்கள் தனியார் மயமாக்கலே நீங்கள் எதிர்க்கிறது தான் வந்து இந்த தொழிலாளர் நல சங்கம் இவர்களின் போக்காக இருக்கின்றது, உங்களோட பார்வை? இது நேஷனலைஸ் ஆனது 1953 ஆம் ஆண்டு. அது நிறைய 10 நிறுவனங்கள் இருந்தது தனித்தனியாக. அது 10 நிறுவனங்களும் தேசத்துக்கு அகெயின்ஸ்டாக காரியம் செய்து கொண்டிருந்தது அப்பொழுது. அதனால் அப்போ இருந்த அரசாங்கம், அந்த பண்டித ஜவஹர்லால் நேருவும் முதலாக ஜெகன் ஜெகன்ராம் பாபு அவர்களும் இதை நேஷ்னலைஸ் பண்ணி ரெண்டு நிறுவனமாக்கினார்கள். ஒன்று ஏர் இந்தியா இன்டர்நேஷ்னலும், இந்தியன் ஏர்லைன் டொமஸ்டிக்கும். அந்த ரெண்டு நிறுவனங்களும் ஏற்பட்ட பொழுது ரெண்டு நிறுவனத்துக்கு முக்கியமான காரியங்கள், இது செகண்ட் லைன் டிஃபென்ஸ் ஆகவும், எம்ப்ளாய்மெண்ட் பொட்டென்ஷியல் ஆகவும், இது கம்யூனிகேஷனுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டது. அதனால் இது லாபம் உண்டாக்குவதற்காக ஏற்படுத்தவில்லை, இது நாட்டிற்காக ஒரு சேவை செய்ய சோஷியல் ஆப்ளிகேஷன் என்ற ஒரு கருத்துக்காக தான் இது நேஷனலைஸ் செய்யப்பட்டது. அதனால் இந்த நிறுவனங்கள் ஏறக்குறைய எத்தனையோ நாட்டுக்கு ஏற்படக்கூடிய போருக்கோ எந்த ஒரு ஐபிகே அந்த மாதிரிக்கெல்லாம் இந்தியன் ஏர்லைன்ஸு முதல்லாக இருந்து எல்லா காரியமும் செய்து இருக்கிறது. மற்ற பிரைவேட் நிறுவனங்கள் செய்ய முடியாது. இது வந்து ஒரு லாபகரத்துக்கு மட்டும் இல்லை, இது ஒரு பிஸ்னஸாக பார்க்கக்கூடாது, இது ஒரு சேவையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. திரு மோகன், உங்களுடைய கருத்து, நீங்கள் முன்னாள் அதிகாரியாக இருந்திருக்கிறீங்க இந்த ஏர் இந்தியா நிறுவனத்தில், இதில் வந்து நீங்கள் எந்த முனைப்போட செயல்படுறாங்க, அது லாப முனைப்போட செயல்படுதா இல்லை இது ஒரு சேவை மனப்பான்மையோடு செயல்படுதா? இல்லை, இது வந்து பொதுநலம், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் வந்ததுனாலே அது லாபத்தை டார்கெட்டாக ஒர்க் பண்ணாமல்
லாபகரமாக இருக்கணும். அதாவது போடுறது எல்லாமே வேஸ்டாக இருக்கக்கூடாது. உங்களோட டிசிஷன்ஸ் எல்லாமே ஒரு கமர்ஷியல் டிசிஷன்ஸ், அதாவது லாபம் வரும், குறைந்த அளவு லாபம், ஆனால் தொலைநோக்கு பார்வையோ மக்கள் சேவையும் தான் இருக்கணும். ஒரு 10 நாள் முன்னாடி ஹரித்வாரில் ஒரு லேண்ட்ஸ்லைட் நடந்தது, அங்கே யாருமே போக முடியல. இப்போ நடந்தது ரீசெண்டாக, அன்றைக்கி ஏர் இண்டியா ஃப்ளைட் தானே போச்சு, 122 பேசஞ்சரும் ஒரு 80 உடல்கள் எடுத்துன்னு வரத்துக்கு ஏர் இண்டியா தானே போக வேண்டியிருக்கு. தனியார் நிறுவனம் இருந்ததுனாக்கா அவங்களோட வந்து லாப நோக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸாக இருக்கும். ஆனால் பொதுத்துறையினு இப்போது ஆஸ் ஆன் டேட் பொதுத்துறையில் இருக்கிறதுனால நேஷ்னலில் லெவல், இப்போ இந்தியா லெவல்லையோ ஃபாரின் லெவல்லையோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சியோ இல்லைனா ஒரு திடீர்னு உடத்தில் இராணுவத்தை கொண்டு போகணுமோ, ஒரு மருந்துகளை கொண்டு போகணுமோ அப்படின்னாக்க ஏர் இண்டியா இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் ஃபார்மில் மினிஸ்ட்ரி அப்படியே டைரக்ஷன் கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஃப்ளைட்டை சே ஒரு டே ஃப்ளைட்டை டிலே பண்ணிட்டு நேரடியாக சொல்கிறாங்க ஏர் இண்டியா நிறுவனமும் அதை வந்து செயல் பண்ணி ஆகணும். பண்ணி ஒருவேளை ஏர் இண்டியா நிறுவனம் இல்லைன்னா நம்ம வந்து இராணுவத்தை தான் கூப்பிட வேண்டியது இருக்கும். எத்தனாலும் அவர்கள் வேலையை விட்டுட்டு அவர்கள் வந்து செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், இராணுவத்துக்கு அவங்களுடைய வேலைகள்ங்கிறது வந்து பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ஸ். ஆனால் தேசிய பேரிடர் மீட்பு வந்து அவர்களுடைய தேசிய பேரிடர் மீட்புங்கிறது வந்து ஒரு யூனிட். இப்போ தேசிய பேரிடர் மீட்பு வந்து நேராக மெட்ராஸ்க்கு வந்து அது அன்றைக்கி ஒரு நாகப்பட்டினத்துக்கோ திருச்சிக்கோ போனோம்னாக்க அன்றைக்கி ஏர் இண்டியா தான் தேவையாக இருந்தது. சரி, இதில் இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ ஏர் இண்டியா நிறுவனத்துக்கு 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே கடன் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு பொது சேவை நோக்கத்தோடு இது செயல்படுத்தப்படுகின்ற ஒரு நிறுவனம்னு நம்ம அப்படியே எடுத்துக்குவோம். ஆனாலுமே வந்து இவ்வளவு கோடி ரூபாய் கடனை வந்து யார் கட்டப்போகிறா? மக்களோட வரிப்பணத்திலிருந்து வரப்போகுது. ஆனால் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ச்சியாக ஏர் இண்டியா நிறுவனத்திற்கு நம்ம காசை கொண்டு இறச்சிக்கிட்டே இருக்க முடியாது, அது கடன் சுமை ஏறிக்கிட்டே இருக்க முடியாது, வட்டி சுமை மட்டுமே 4,000 கோடி ரூபாய் இருக்குது. இப்போ இதை எப்படி அதை செயல்படுத்த முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, உங்களோட தொகுப்பாளர் வந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, 2007 வரைக்கும் இந்தியன் ஏர்லைன்ஸும் ஏர் இண்டியாவும் தனித்தனியாக இருந்தபோது லாபம் ஈட்டிய உங்கள் ஓப்பனிங் அந்த கிளிப்பிங்கில் சொல்கிறாங்க. இல்லை, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா 2007 தான் இந்த மர்ஜர்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த சமயத்தில் தான் 111 ஏர்கிராஃப்ட் வாங்குறாங்க ஒன்றிணைந்த ஏர் இண்டியா நிறுவனத்துக்காக 111 ஏர்கிராஃப்ட் வாங்குறாங்க. அதனுடைய விவரங்கள் எல்லாமே பேப்பரில் இருந்தாலும் இப்போ நான் இந்த சோஷியல் மீடியாவில் சொல்ல முடியாத காரணம், ஒரு பொதுநல வழக்கு டாக்டர் சுப்பிரமணியம் சாமி சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ ஹியரிங்கில் இருக்குது. ஆனால் ஒரு ப்ராட் அவுட்லைனாக சொல்லணுன்னாக்கா, அந்த சமயத்தில் 111 ஏர்கிராஃப்டை வாங்கினது ஒரு பெரிய கடன் சுமை. அதாவது ஒரு ஒரு ஃபேஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ராஜீவ்காந்தி இந்த பீரியடில் தான் 1989-90 தான் 320 வந்தது. அப்போ நாங்கள் வாங்கின 31 ஏர்கிராஃப்ட்டும் ஒரே நாளைக்கு 31 வந்து இறங்கிடல, 2, 2, 3 அந்த மாதிரி வந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும், தொடர்ச்சியா ஒரேடியாக வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ரூட்ஸ் போகணும். ஒரு பக்கத்துல பெரிய பெரிய யான சைஸ்ல இருக்கிற ஏர்கிராஃப்ட் எல்லாம் கொண்டுட்டாங்க, அதுக்கு ஆப்ரேட் பண்றதுக்கு இந்தியால இடம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், 777 ஒரு 303 எக்கானமி சீட்டு, 32 எக்ஸிகூட்டிவ் கிளாஸ், 8 ஒரு 345 பேர் போனோம்னா அது ஆப்ரேட் பண்ணக்கூடிய இடமா இருக்கணும். இப்ப நீங்க வந்து சென்னை டெல்லி செக்டர்ல 787 செப்டம்பர் 12, 2012 ஆரம்பித்தோம். இல்லை, உங்களை ப்ரெஸ் எல்லாம் கூட வந்திருந்தீங்க. அந்த ஏர்க்ராஃப்டை வந்து மினிமம் 6 மணி நேரம் அது அந்த ஃப்ளைட் பண்ணால் தான் அதனுடைய எக்கனாமிக்ஸ் வரும். இப்போ நம்ம மோட்டார் பைக்கில் 80 கிலோமீட்டர் பர் வரும்னாக்க, அது நீங்கள் சொல்கிறது வந்து அது ஒரு அவ்வளோ பெரிய விமானம் வந்து அவ்வளோ தூரத்தை கடந்து போனால் தான் அதில் வந்து லாபத்தை ஈட்ட முடியும். பக்கத்தில் போகிறதுனால லாபம் கிடைக்காதுன்னு சொல்லி பிளான் இருக்கிறதுக்கு முன்னாடியே ஏர்க்ராஃப்ட் கொண்டு கையில் கொடுக்குற வேண்டிய ஒரு நிலைமை. அது எல்லா கம்பெனியுமே நீங்கள் பொருளை வாங்கிட்டீங்கன்னா அன்னையிலேருந்தே அதனுடைய வட்டிகள்லாம் ஏறிடும். வட்டியும் இருக்கணும், செயல்படுத்த ஆரம்பித்து அன்னையிலேருந்து அது லாபத்தை ஈட்டினா தான் அதுக்கு பலம் இருக்கும். ஆனால் ஏர்லைனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடியே இன்ஜினியர்ஸ் ட்ரெயின் பண்ணணும், பைலட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கணும், கேபின் குரூ ரெடியாக இருக்கணும், கிரவுண்ட் ஸ்டாஃப்லாம் ரெடியாக இருக்கணும். அப்போ அது ஒரு அந்த முடிவு வந்து ஒரு ஒரு நல்ல திட்டமிடப்படாத முடிவாக இருக்குது, அதனால் கடன் சுமை ஏறிடுச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அதாவது திட்டமிடப்பட்ட அந்த முடிவு மட்டும் இல்லை, அந்த முடிவு வந்து ஏர் இண்டியா மேல் திணிக்கப்பட்டது. அதாவது முடிவுன்றீங்க, அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் தவறுன்னு சொல்கிறீங்க. அதாவது டிசிஷன் ராங்னு சொல்ல, அந்த ஃபேஸிங் ஆஃப் டிசிஷன், அதாவது அந்த டிசிஷனை நீங்கள் கொண்டது அதான் அந்த ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் வந்து அது வந்து தவறாக இருக்குது. தவறானது முடிவே நீங்கள் தவறுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் சரி இந்த வருஷம் சரி, இட்ஸ் ஆன் ரெக்கார்ட், 15-16 சரி, 16-17 ஏர் இண்டியா அது வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், அதாவது எவ்வளோ எவ்வளோ இன்புட்ஸ் போடுறோமோ அதுக்காக ஆப்ரேட்டிங் சர்ப்ளஸ் வந்திருக்கு. தட் மீன்ஸ் ஒரு பிசினஸ் டிசிஷன்ல செயல்பாட்டுல லாபம் வந்திருக்கு நீங்க சொல்றீங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஷேர் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் செயல்பாட்டுல வந்து
லாபம் இருக்கிறதுங்க வந்து மொத்த லாஸ் ஒரு 52,000 crores அது எங்கிட்ட இருக்குது அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். நீங்கள் மார்க்கெட் ஷேர்னு இப்போ ரீசெண்டாக எல்லா இன்க்ளூடிங் நம்மளுடைய மத்திய நிதியமைச்சர்லாம் சொல்கிறாரு, அவர் எப்படி ஏர் இண்டியா வந்து ஒரு சின்னதாக ஒரு இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு மார்க்கெட்டை பார்க்குறாரு. இன்றைக்கி வந்து உலகளாவிய 39 destinations ஆப்ரேட் பண்ணுறோம். யூஎஸில் ஒண்டி நியூயார்க், நியூஜெர்சி, ஷிகாகோ, சான் ஃப்ரான்சிஸ்கோ, இந்தியாவிலேருந்து நான் ஸ்டாப் ஆப்ரேட் பண்ணுற ஒரே ஏர்லைன் நாங்கள் தான். சந்தை பொருள் ஐ மீன் ஆஸ் பர் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் நாங்கள் தான். நீங்கள் சொல்கிற அந்த மார்க்கெட் ஷேர் குறித்தும் பார்த்துடலாம். நம்ம இந்தியா அளவுக்குள்ளான மார்க்கெட் ஷேர் எந்த அளவுக்கு அது எனக்கு ஐ கேன் டெல் யூ ஃபிங்கர் டிப்ஸ். ஏன்னா நான் வந்து நான் ஓய்வு பெற்றவர்களும் இன்னி வரைக்கும் நான் வந்து ஏவியேஷன் தொகுப்பாக தற்போது பார்த்துட்டு வருவோம். மார்க்கெட் ஷேர் அதாவது இந்திய ஏர் இண்டியாவுக்கும் தனியார் விமானங்களுக்குமான அவர்கள் பயணிகள் பயணிக்கும் சதவீதம் அதை குறித்து ஒரு முழுமையான தொகுப்பை தற்போது பார்ப்போம். போக்குவரத்து துறை அப்படிங்கிறது வருடா வருடம் அபரிமிதமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வர ஒரு துறை அப்படின்னே சொல்லலாம். நாமளே ரோட்ல போகும்போது நம்ம ஃபீல் பண்றோம், இருசக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி விமான சேவையை பயன்படுத்துற மக்களுடைய எண்ணிக்கையும் வருடா வருடம் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. 2016 வருடம் பாத்தீங்கன்னா 309.35 லட்சம் மக்கள் வந்து விமான சேவையை பயன்படுத்தி இருக்கிறாங்க போக்குவரத்துக்காக. அதே நேரம் 2017 வருடம் பாத்தீங்கன்னா 164.13 லட்சம் மக்கள் விமான சேவையை பயன்படுத்தி இருக்கிறாங்க தங்களுடைய போக்குவரத்துக்காக. இதனுடைய வளர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட 17.71% அதிகரிச்சிருக்கு விமான சேவையை பயன்படுத்துகிற மக்களுடைய எண்ணிக்கை மட்டுமே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பயணிகள் விரும்பும் பயணம். பொதுவாக விமான சேவையில் அரசின் சேவை மற்றும் தனியார் சேவைகள் நிறைய இருக்குது. நம்மளுடைய இந்தியாவில் அரசு சேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா சேவை இருக்குது. இதை தவிர்த்து நிறைய தனியார் சேவைகள் இருக்குது. அது என்னென்ன, யார் யார் எவ்வளோ பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஏர் இந்தியா அதாவது இந்த ப்ளூ லைன் ஃபுல்லாக 2016 வருடம், இந்த ரெட் லைன் ஃபுல்லாக 2017 வருடம். ஏர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 74%-78% அதிகரிச்சிருக்கு. அதே நேரம் ஜெட் ஏர்வேஸில் 79%-82% 2017 வருடம் அதிகரிச்சிருக்கு. அப்புறமா ஜெட் லைட் பார்த்தீங்கன்னா 79%-83% அதிகரிச்சிருக்கு. ஸ்பைஸ் ஜெட் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக மக்கள் விரும்புகிற பயணம் அப்படின்னு சொல்லலாம், 91%-93% அதிகரிச்சிருக்கு. அடுத்ததை பார்த்தீங்கன்னா கோயர் 84%-, அது வந்து ஓரளவு சமமாக தான் இருக்குது. போன வருடம் இந்த வருடம் ரெண்டு வருடமே மக்களுடைய சூஸிங் பார்த்தீங்கன்னா கோயர் பொறுத்த வரைக்கும் சமமாக தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இண்டிகோ 81%, 2016 வருடம் அவ்வளோ மக்கள் வந்து அதை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுவே 2017 வருடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87% அளவுக்கு அது வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அடுத்ததாக ஏர் ஏசியா 87%-90% மக்களுடைய பயன்பாடு அதிகரிச்சிருக்கு. அப்புறம் விஸ்தாரா 82%-83.6% அதிகரிச்சிருக்கு. ட்ரூஜெட் 2016 வருடம் 76%, 2017 வருடம் 74.6%. அடுத்ததாக கடைசியாக ஏர் கார்னிவல், அது பார்த்தீங்கன்னா 64.8%-66.7% 66.7% இருக்கு. இந்த மக்கள் வந்து நிறைய ஏர் சர்வீஸ் இருக்கு, பிரைவேட்டும் இருக்கு, அரசு சேவைகளும் இருக்கு. ஆனால் அதில் ஏன் இந்த முரண்பாடுகள், இதை நம்ம பின்னாடி இப்போ பார்க்க போறோம். அதிகமாக ரத்து செய்யப்பட்ட விமான சேவை, அதாவது 2017 வருடம் மட்டுமே அதிகமாக என்னென்ன விமான சேவைகள்லாம் இது வரைக்கும் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக விமான சேவை ரத்து செய்யப்பட்டது எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஏர் கார்னிவல்ல கிட்டத்தட்ட 58% அவங்க வந்து ரத்து செஞ்சுருக்கிறாங்க அந்த கம்பெனி. அப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரூஜெட் 0.88%, ஏர் இந்தியா 0.73%. அந்த வரிசை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கோயர் வருது, அதுக்கப்புறமா ஜெட் லைட் இருக்குது, அப்புறமா ஜெட் ஏர்வேஸ், அப்புறமா ஏர் ஏசியா, அப்புறமா ஸ்பைஸ் ஜெட், அப்புறமா விஸ்தாரா, அதுக்கப்புறமா இண்டிகோ. இதில் வந்து கடைசியில் இருக்கிற இண்டிகோவில் தான் கம்மியாக அந்த சர்வீஸ் வந்து அவங்களுடைய விமானத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அதிகமாக பண்ணியிருக்கிறது ஏர் கார்னிவல். நம்மளுடைய அரசு சேவையான ஏர் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கிறாங்கன்னா கடைசியிலேருந்து 3வது இடத்துல இருக்காங்க. ஆனால் நிறைய பிரைவேட் ஏஜென்சி எல்லாமே வந்து கம்மியான அளவில் தான் ரத்து பண்ணியிருக்கும் போது நம்மளுடைய அரசு சேவை பார்த்தீங்கன்னா கடைசியிலேருந்து 3வது இடத்துல 0.7 இருக்காங்க, அவங்க வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. இதை நம்ம யோசிக்கும் போது பார்த்தாக்கா என்னென்ன காரணங்களுக்காக அந்தந்த துறையில் அந்தந்த கம்பெனியில் வந்து ஏன் ரத்து செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த விமான சேவை வந்து அந்த டைமில் ரத்து செஞ்சுருப்பாங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செயல்பாட்டில் அந்த திறனில் வந்து ஏதோ கோளாறு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ரத்து பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான காரணம் பருவநிலை மாறுபாடுகள், அதாவது ரொம்ப புயல் காற்று அடிக்குது, ரொம்ப மழை வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ஓட்ட முடியாது அப்படிங்கிற காரணம், இந்த மாதிரி சில சில காரணங்களுக்காக அவங்களுடைய விமானத்தை வந்து ரத்து செஞ்சுருப்பாங்க. ஸோ மக்கள் வந்து கண்டிப்பாக நான் அந்த இடத்துக்கு போயே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்கெட் வாங்கி போகும்போது அந்த ஏர் சர்வீஸ் வந்து ரத்து பண்ணிட்டாங்க, போக முடியாது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும். முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்களால செய்ய முடியாமல் போகும்போது அவங்க அந்த ஏர் சர்வீஸையே வெறுக்கிற ஒரு நிலைமைக்கு தான் வருவாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது நிறைய பிரைவேட் கம்பெனிஸ்லாம் கூட நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. நம்மளுடைய ஏர் இந்தியா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து மூணாவது பிளேஸில் இருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விமான சேவைகளில் பயணிகள் வந்து புகார் வந்து என்ன எதுக்காக தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். பயணிகள் எது எதற்கெல்லாம் புகார் தெரிவிப்பாங்க அப்படிங்கிற ரீசனை பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த கம்பெனி மேலே ரொம்ப புகார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா. கிட்டத்தட்ட 1.9% அந்த ஏர் இந்தியா கம்பெனி மேலே மக்கள் வந்து புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக ஜெட் ஏர்வேஸ், 1.3%. கோ ஏரில் பார்த்தீங்கன்னா 0.7% மக்கள் புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ வரிசையாக பார்த்தா ஏர் ஏசியா, அதுக்கப்புறமா ஸ்பைஸ் ஜெட், அப்புறமா ட்ரூ ஜெட், தென் இண்டிகோ, அப்புறம் விஸ்தாரா, அப்புறமா ஜூம் ஏர். இதில் வந்து அதிகமாக ஒரு புகாருக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசு சேவை ஏர் இந்தியா தான். சரி, என்னென்ன காரணங்களுக்காக மக்கள் வந்து இந்த விமான சேவையை வந்து புகார் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிக்கெட்டோட காஸ்ட், அதாவது விலை வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ஏர் சர்வீஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, அதாவது ரத்து பண்ணிட்டாங்க அந்த சர்வீஸ் அப்படின்னா அவங்க வந்து பே பண்ணி டிக்கெட் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களோட பணத்தை வந்து ரீஃபண்ட் கேட்குறாங்க. ஸோ அந்த ரீஃபண்ட் கொடுக்கறதுல குளறுபடி இருக்குது அப்படின்றதுக்காக புகார் பண்ணுறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ஃபுட் சர்வீஸ், உணவு வந்து அந்த கேட்ரிங் சர்வீஸ், அந்த உணவு சர்வீஸ் வந்து சரியான வகையில் இல்லை, எங்களுக்கு திருப்தியாக இல்லை அப்படிங்கிறதுக்காக புகார் தெரிவிக்கிறாங்க. அப்புறம் அந்த கஸ்டமர் சர்வீஸ், அதாவது இந்த ஃப்ளைட் வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour இல்லை 2 hours டிலே ஆகும், அப்படி டிலே ஆகும்போது அந்த சர்வீஸ் அந்த கம்பெனி வந்து ஒரு மெசேஜ் அனுப்பணும் அந்த கஸ்டமருக்கு, பட் அப்படி அனுப்பாதப்போ அந்த கஸ்டமரோட நேரம் வந்து விரயமாகும். இந்த கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே ஒரு குழப்பமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட்டாக பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு அங்கே உள்ள அந்த ஸ்டாஃப்ஸோட ரிசீவிங், அவங்க அந்த எம்ப்ளாயியோட சர்வீஸ்லாம் வந்து கரெக்டாக இல்லை. ஏன்னா போய் அங்கே போய் இருக்கும்போது ஒரு புன்முறுவலோட அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் இவங்களை வரவேற்கணும், உட்கார வைக்கணும், ஒழுங்காக அந்த சர்வீஸ் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க பயணிகள். ஸோ அந்த இடத்துல குளறுபடிகள் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் சர்வீஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்ததுக்கப்புறமா அவங்களோட லக்கேஜஸ்லாம் செக்கிங் முடிச்சு வர அந்த டைம் டிலே வந்து ரொம்ப டைம் ஆகுது. இந்தந்த காரணங்களுக்காக புகார் தெரிவிக்கப்படுது பயணிகளிடமிருந்து. ஸோ அந்த புகார் தெரிவிக்கிற பட்டியலில் எந்த கம்பெனி முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏர் இந்தியா அரசு சேவை கம்பெனி, இதுதான் வந்து முதலிடத்தில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விமான சேவைகளில் ஏர் இந்தியாவின் பங்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து ஒரு 4 வருடங்களோட சர்வே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து அரசு சேவை, தனியார் சேவை, இதோட பங்குகள், இதோட வளர்ச்சி விகிதம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 2014 அரசு சேவைகளில் 19.5% மக்கள் வந்து அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா வருடா வருடம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சி சதவிகிதம் குறைஞ்சிட்டே வருது. 2014 19.5% இருந்த அரசு சேவை 2017 86.6% தனியார் சேவைகள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏன் அப்படின்ற ஒரு பெரிய க்வெஸ்சன் வந்து நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. ஒரு தனியார் சேவைகளால் மக்களை இந்த அளவு வசீகரிக்க முடியும் அப்படிங்கும்போது அரசு சேவையால் ஏன் வசீகரிக்க முடியாது? ஏன் அப்படின்னா மக்கள் அதிக அளவில் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது வளர்ச்சி விகிதம் அதிகரிக்க தானே செய்யணும், ஏன் குறையணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்ம முன்னாடி இருக்குது. இதை மாற்றி அரசு சேவை லாபத்தோடு இயங்கி இன்னும் 2-3 சர்வீஸை எடுத்துக்க முடியாமல் போய் இருக்கிற சேவையும் ஏன் தனியார் நபரிடம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்ம முன்னாடி இருக்கத்தான் செய்து. ஏர் இந்தியா நிறுவனம் குறித்து பல்வேறு புள்ளி விவரங்களோடு ஒரு தொகுப்பை வழங்கினார் சிவசங்கரி. திரு டேவிட், இப்போது ஏர் இந்தியா நிறுவனம் நம்மளுக்கு பல்வேறு காலகட்டங்களில் இக்கட்டான நேரங்களில் உதவி செய்கிறது, அதெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் லாப நோக்கத்தில் மட்டும்தான் இயங்குது அப்படின்ற இது இல்லை, அதில் மாற்றுக்கருத்து இல்லை.
ஆனால் இதில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனைகள் என்னென்னா, தொடர்ச்சியாக பயணிகள் குற்றச்சாட்டு சொல்கிறதுல முதலிடம் வகிக்குது. இந்த புள்ளி விவரங்கள்லாம் டிஜிசிஐ இணையதளத்துலேருந்து எடுத்தது தான், அதாவது அரசாங்கம் கொடுத்த புள்ளி விவரங்களாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரத்து செய்யப்படுறதுல கடைசியிலேருந்து மூன்றாவது இடத்துல இருக்குது ஏர் இண்டியா நிறுவனம். அது மட்டும் இல்லாமல் நேரத்தை கடைபிடிக்கிறதுல அது கடைசி இரண்டு மூன்று இடங்களில் இருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த நிறுவனம் தொடர்ச்சியாக இயங்குவதற்கு பல்வேறு தடைகள் இருக்கிறது. இந்த மாதிரியான குறைபாடு வர்றதற்கான காரணம் என்ன? ஒருவேளை நிர்வாக பிரச்சனையா இல்லை ஊழியர்கள் பிரச்சனையா? அரசாங்க பிரச்சனை. ஏன்னா இந்தியன் ஏர்லைன்ஸில் அரசாங்கம் நுழைஞ்சு இத்தனை பேக்வர்ட் கிளாஸ் ஷெட்யூல் கிளாஸு பர்மா வேக்கு எல்லாம் வேலைக்கு எடுக்கணும்னா, ஆனால் இப்போது வந்து ஏறக்குறைய அஞ்சு வருஷமாக ரெக்ரூட்மெண்ட்டே கிடையாது. ஆனால் ஏர் இண்டியா நிறுவனத்துக்கு ஆளே கிடையாது ஏர்போர்ட்டில். ஆனால் ஏர்போர்ட்டில் ஹேண்டில் பண்ணுறது பப்ளிக் தெரியுதில்ல, ஏர் இண்டியா கிடையாது. அது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஸ்டாஃப் தான் கவுண்டரில் இருக்காங்க, எல்லாம் செய்கிறாங்க. அந்த ஸ்டாஃபுக்கு அதை தவிர வேறு யாரோ இந்தியன் ஏர்லைன்ஸ் வைக்கிறதில்ல. ஜெட் ஏர்லைன்ஸ் மற்ற கம்பெனிங்க கொஞ்சம் சம்பளத்துக்கு நிறைய பேரை நிற்க வைக்கிறாங்க அவங்க கம்பெனியால். ஏர் இண்டியா அவங்க கம்பெனியால் நிற்க வைக்க முடியல. அந்த பேசஞ்சர் அட்டன் பண்ணுறதுக்கு ஏர் இண்டியாக்கிட்ட ஸ்டாஃப் இல்லை. நீங்கள் முக்கியமாக பார்க்கணுன்னா, ஒரு ஸ்டடி பண்ணணுன்னா பாலம் ஏர்போர்ட்டில் போய் பாருங்கள், எத்தனை இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் இருக்குது, எத்தனை ஆஃபீஸர் இருக்காங்க, எத்தனை இந்தியன் ஏர்லைன்ஸ் ஸ்டாஃப் இருக்காங்க. ஒரு பேர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க, மிச்செல்லாம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி தான் கவுண்டர் ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்க தான் ஹேண்டில் பண்ணுறது. இதில் வந்து இப்போ ஊழியர்கள் வந்து பற்றாக்குறை ஒரு முக்கியமான காரணமாக, நேரத்திற்கு இயக்கப்படாதது, அது மட்டும் இல்லாமல் ரத்து செய்யப்படுறது, இந்த மாதிரியான புகார்களுக்கெல்லாம் அது எப்படி ஊழியர்கள் பற்றாக்குறை தான் காரணம்? ஊழியர்க்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க. அதுக்கு தான் சொன்னார், இப்போது ஏர்கிராஃப்ட் வரதுக்கு முன்னே இன்ஜினியர் ட்ரைனிங் பண்ணல, இன்ஜினியருக்கு கிளாஸ் பண்ணல, அந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் நிர்வாகத்தில் எடுக்கப்படுற பல்வேறு முடிவுகள் தான் சொல்கிறீங்க திரு மோகன். இது மாதிரியான தொடர்ச்சியான புகார்கள், ஆனால் ஏர் இண்டியான்றதுக்கான ஒரு நல்ல நம்ம மகாராஜா நம்மளுடைய ஃப்ளாக் கேரியர் என்ற பெருமையெல்லாம் நம்மளுக்கு இருக்குது. இருந்தாலும் அதில் பயணிக்கும் பொழுது அவர் பயனாளர்களுக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை கொடுக்கல. அது நம்ம வந்து எப்படி சொல்லுங்க, இல்லை இப்போ நம்ம போய் நம்ம எடுத்துருக்குறோம், நம்ம பயணிகள்கிட்டையும் ஒரு கருத்து எடுத்துருக்குறோம். நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிச்சிங்க, அதில் வந்து போன வருஷம் எங்களுடைய கேரேஜ் அதாவது ஏர் இண்டியாவுடைய கேரேஜ் 74%, இந்த வருஷம் 78%. ஆனால் நீங்கள் காம்படிட்டர் எவ்வளோ புது ஏர்க்ராஃப்டை கொண்டு வராங்க அந்த நீங்கள் அதை ஃபேக்டரே பண்ணல. அதுக்கு நாங்கள் கெப்பாசிட்டி ஷேர்னு சொல்லுவோம். நாங்கள் அன்றைக்கி இருந்த ஒரு 10 வண்டினா அந்த 10 வண்டியில் தான் நாங்கள் இன்னும் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் காம்படிட்டர் வந்து 20, 30, 40 வரான். அது ஒரு ஆஸ்பெக்ட். செகண்ட் வந்து அதிகமான வண்டிகள் எடுத்துட்டு வந்தா அவர்கள் அந்த லோடிங் கெபாசிட்டி இன்னும் அதிகமான பயணிகளை இருக்கணும். அப்ப நம்ம இருக்கிற ஏர்கிராப்ட்ல கூட நம்ம பயணிகளை ஏத்த முடியலன்றது ஒரு இதை நீங்க யோசிக்கணும். ஒரு பர்டிகுலர் பிராண்ட் டூத்பேஸ்ட் ஒரு கடையில் தான் கிடைக்கும்னா நீங்க அதை யோசிப்பீங்க வாங்குறதுக்கு. அதே 10 இடத்துல கிடைக்குதுனாக்க, இப்போ ஒரே நாளைக்கு மெட்ராஸ் டு டெல்லி போனோம்னா எந்த டைத்துல போனாலும் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட சாய்ஸ் இருக்கலாம். எனக்கு வந்து கர்த்தால் தான் போகணும் அப்படின்னு ஒரு சாய்ஸ் இருக்கலாம். ஸோ இதை வந்து அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஏர் இண்டியாங்கிறதுனால எனக்கு அது பிடிக்காதுங்கிறது வந்து ஒரு பயஸ்டு வியூன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் நான் தெளிவுபடுத்துறேன், அது இல்லை ஏன்னா சாப்பாடு கொடுக்குற ஒரே ஏர்லைன் நாங்கள் தான். ஐம் சாரி, என்னுடைய ஏர் இண்டியா ஐ கேன் சே. இல்லை நான் இன்னும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்குறேன். அதாவது கெப்பாசிட்டி ஃபில்லிங்னா வந்து ஒரு விமானம் பறக்குதுன்னா அதில் 74% வந்து நிரம்பி இருக்குன்னு இருந்தது, மீதி 26% காலியாக இருக்குது. இப்போ அதை 74%-78% உயர்த்திருக்கிறீங்க. தனியார் விமானங்கள்லாம் கிட்டத்தட்ட 85-86%, ஸ்பைஸ் ஜெட்லாம் வந்து 93-94% அவங்க நிரப்பிடுறாங்க, வெறும் 7% தான் காலியாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவர்கள் நிறைய விமான சேவை இருக்கின்றது, அதனால் அவர்களால் நிரப்ப முடியுதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் நிறையா விமான சேவை இருந்தால் நிறைய பயணிகள் அவர்கள் ஈர்க்கணும். நீங்கள் ஒரே ஒரு சேவை இருக்கும் போது அந்த ஒரு விமானத்தை நீங்கள் நிரப்புறதுக்கான முயற்சி எடுத்தால் போதும்ன்ற அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து அதான் நான் சொன்னேன், இந்த டூத்பேஸ்ட்டு ஒரு உங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லா கடையிலையும் கிடைக்கிறதுனாக்க நீங்கள் எந்த கடைக்கு வேணாலும் போய் அந்த டூத்பேஸ்ட் வாங்கிப்பேன், அந்த ஒரு பிராண்ட் உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகும். நீங்கள் ஒரு கடையில் தான் கிடைக்கிறது, அந்த ஒரு பிராண்டில் தான் கிடைக்கிறதுனாக்க தென் நேச்சுரலி இட் வில் ஷிஃப்ட். ஸோ உங்களுக்கு காலையில் ஒன்று, மதியானம் ஒன்று, சாயங்காலம் ஒன்று தான் ஏர் இண்டியா இருக்குன்னாக்க இதை மாற்றி நம்ம பார்க்கலாம்ல. ஒரே ஒரு டூத்பேஸ்ட் தான் இருக்குது, அதை மக்கள் எல்லாம் விரும்புகிறாங்கன்னா அதற்கான டிமாண்டு தானே அதிகமாகும். அப்படி கிடையாது, நம்மளுக்கு வந்து ஒரு காமன், இந்த ஏர்லைனாலும் ஏர்பஸ் தான், அந்த ஏர்லைனாலும் ஏர்பஸ் தான். சரி, நீங்கள் உங்கள் சாய்ஸ் அப்போ எப்படி ஆகும்? ஒன்று டைமிங், ஏர் இண்டியானா கருத்தால் ஒன்று மதியானம், எனக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கலாம். த்ரூ அவுட் த டே கருத்தால் ஒன்று, 11 மணிக்கு ஒன்று, மதியானம் ஒன்று, சாயங்காலம் ஒன்று, அப்படி இருக்கிற அந்த ஏர்லைன் சூஸ் பண்ணுவீங்களா? அது பண்ணுங்க.
சோ நேச்சுரல் சொல்ற ரிட்டர்ன் வரும்போது அதே ரிட்டர்ன் மட்டும் இல்ல ஏன் போம்போதே உங்க ப்ரோகிராம் பிகம்ஸ் ஃபிக்ஸ்ட். கொஞ்சம் இன்னைக்கு ஆஃபீஸ் வேலை முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு போகலாமா அப்படின்னு, அந்த 11 மணிக்கு ஃப்ளைட்டில் பார்த்தா 1 மணி தான் இருக்கும். செகண்டு கெப்பாசிட்டியே இன்டெக்ட் பண்ணாத ஒரு பீரியடில் 74-78% இஸ் தேர். ஆனால் நாங்கள் விமான சர்வீஸ்லாம் ஈல்டுன்னு சொல்லுவோம், அதாவது ஒரு பேசஞ்சர் எவ்வளவு அந்த ஒரு ஒரு சீட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க சார்ஜ் மூலமாக வருகின்ற வருமானம் வருமானம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அது வந்து இந்த இந்த ஃபோரமில் நான் வந்து சொன்னேனாக்கா எல்லா ஏர்லைன்ஸ்க்கும் இதாக இருக்கும், எம்பாரசிங்காக இருக்கும். அது உங்களுடைய அனாலிசிஸ்க்கு அடுத்த அனாலிசிக்கு தயவு செஞ்சு அதை எடுத்துக்கோங்க. ரெண்டாவது அந்த கம்ப்ளைண்ட், கம்ப்ளைண்ட் எல்லாமே டிஜிசிஏ ஃபிகர்ஸ். நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னாக்க ஏர் இண்டியா பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா கவர்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணோம், ஆனால் அந்த கவர்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது டிஜிசிஏ. இப்போ ஒரு ப்ரைவேட் ஏர்லைன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அவங்க எப்படியுமே அப்படி தான் சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். நம்ம ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணோன்னா நம்ம சீஃப் செக்ரட்டரியை கூப்பிடு டிஜிபியை கூப்பிடு நம்ம எதாவது பேசிகிட்டு இருக்கோம். அதுவே ஒரு ப்ரைவேட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட்டோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியோ இறந்தானாக்க அவங்க அவ்வளோதான் ஏன் நம்ம போகலாம். ஸோ கம்ப்ளைண்ட் வந்தது கம்ப்ளைண்ட்டில் வேணால் அது ஜாஸ்தியாக இருக்கலாமே தவிர அதுதான் டோட்டல் குவாண்டம் ஆஃப் கம்ப்ளைண்ட்ங்கிறத நான் நம்ப மாட்டேன். ஏன்னா கவர்மெண்ட் இப்போ ஏர் இண்டியா மேலே ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லணுனாக்க அது இருக்குது. ஏன்னா பயணிகள் விமான ஏர் பேசஞ்சர் அசோசியேஷன் ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த அட்வைசர்ஸ். எனக்கு எல்லாமே கம்ப்ளைண்ட் என்ன வருது, இன்ஃபேக்ட் இந்த ஃபோரமில் அவங்களே நீங்கள் கூப்பிட்ருக்கலாங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்து ஒருவேளை ரெஜிஸ்டர் ஆகிறது வந்து ஏர் இண்டியாக்கு அதிகமாக ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்றீங்க? இல்லை ஃபோரமே இல்லை. அப்போ அதை வந்து என்னென்னா அரசாங்கம் வந்து தன்னை பற்றியே தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்போ அவர்கள் வந்து அதை சரி செய்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லைங்கிற ஏர் இண்டியா வந்து பப்ளிக் செக்டருங்கிறதுனால அவங்க ஒரு தனியார் ஏர்லைனுக்கு என்ன இருக்கோ அதே தான். எங்களுக்கு அதுக்காக தனியாக ஒன்றும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துடல. இப்போ நீங்கள் மெட்ராஸ் ஏர்போர்ட் எடுத்துனீங்க, எந்த ஏர்போர்ட் எடுத்துனாலும் சரி முதல்ல யார் லேண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் லேண்டிங், யார் முதல்ல டேக் ஆஃப் பண்ணுறாங்களோ அது மாதிரி. அந்த பயஸோ இல்லைனா இவங்க கவர்மெண்ட்ங்கிறதுனால தனியாக ஒரு செப்பரேட் ட்ரீட்மெண்ட்டோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வி ஆர் ஃபைட்டிங் உங்கள் வந்து நீங்கள் சமமான ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்ட் தான் ஃபைட் பண்ணி மற்ற ஏர்லைன்ஸோட போட்டி போடுறீங்க. ஆனால் உங்களுக்கான கடமைகள் வந்து அதிகமாக இருக்குது, சேவைக்கான கடமைகள் அப்படி நிறையா இருக்குது, அதனால தான் நீங்கள் வந்து பின்தங்கி இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. தற்போது இந்த விமானங்கள் அதிகப்படியாக வாங்குறதற்கான முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்டிருது, ஃப்ளீட் எக்ஸ்பான்ஷன் திட்டத்தை முன் வச்சுருந்தாங்க, அதன் நிலைமை தற்போது என்ன என்பதை ஒரு தொகுப்பாக வழங்கவிருக்கிறார் தனலட்சுமி, அதை பார்க்கலாம். வணக்கம். ஏர் இந்தியா அரசு சார்ந்த ஒரு விமான சேவை, அதை தற்போது தனியார் மயமாக்க அரசு வந்து முடிவு செஞ்சிருக்கிறாங்க. அதற்கு முன்பாக ஏர் இந்தியால விமானங்கள் வாங்குவதற்கும் அதை விரிவாக்கம் பண்றதுக்கும் நிறைய திட்டங்கள் இருந்தது. ஆனா அரசோட இந்த முடிவுக்கு பிறகு அந்த திட்டங்களுடைய தற்போதைய நிலைமை என்ன என்பதை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏர்பஸ் A320 இதுல வந்து 22 விமானங்கள் வந்து குத்தகைக்கு எடுக்கிறதா திட்டம் இருந்தது. அதில் தற்போது வரை 4 விமானங்கள் வந்து பயன்பாட்டில் இருக்குது. மீதி இருக்கிற 18 விமானங்களை வந்து குத்தகைக்கு எடுப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. இதில் வந்து கிட்டத்தட்ட 220 பயணிகள் வரை பயணம் செல்ல முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா போயிங் 787 ட்ரீம் லைனர். இது வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட தூர நடுத்தர அளவுள்ள இரட்டை இயந்திரங்கள் பொருத்தப்பட்ட ஒரு ஜெட் வானூர்தி. இந்த ஜெட் வானூர்தி பார்த்தீங்கன்னா ஐக்கிய அமெரிக்காவை சேர்ந்த போயிங் நிறுவனம் தான் இந்த ஜெட் வானூர்தியை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 210-290 இருக்கைகள் வரைக்கும் இருக்குது. இந்த போயிங் நிறுவனம் உருவாக்கின ஜெட் வானூர்தியிலே இந்த வானூர்தி தான் பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வானூர்தியாக இருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட 27 விமானங்கள் வாங்குவதாக திட்டம் இருந்தது. 2006 அதற்கான ஆர்டர் கூட பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. 4 விமானங்கள் இப்போ 2017 4 விமானங்கள் வந்து இதில் வந்து கிடைக்கப்பெற வேண்டும். இந்த திட்டத்தில் தற்போது வரை எந்த மாற்றமும் இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அலைன்ஸ் ஏர். அலைன்ஸ் ஏர்னு சொல்லக்கூடிய ஏர் இந்தியா துணை நிறுவனத்தில் ஏற்கனவே 10 விமானங்கள் வந்து பயன்பாட்டில் இருக்குது. மேலும் 10 சிறிய ரக விமானங்களை வந்து குத்தகைக்கு எடுக்கிறதா திட்டம் வந்து இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 30 சிறிய ரக விமானங்களை 2018 உயர்த்துறதா திட்டம் இருந்துச்சு. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை தொடர்வதற்கான எந்த இதுவும் இல்லை இப்போதைக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏர்பஸ் A380 இதுதான் உலகிலேயே மிகப்பெரிய விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அமெரிக்காவோட போயிங் நிறுவனத்தோட மார்க்கெட்டை உடைக்கிறதுக்காகவே ஐரோப்பாவை சேர்ந்த ஏர்பஸ் நிறுவனம் உருவாக்குனதுதான் இந்த ஏர்பஸ் A380. இதை வந்து பறக்கும் யானை அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக அழைப்பாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட
இதில் வந்து கிட்டத்தட்ட 3000 சூட்கேஸுகளையும் 525 பயணிகளையும் ஏற்றி செல்ல முடியும். ஒரே நேரத்தில் 800 பயணிகள் வரை இதில் வந்து பயணம் செல்ல முடியும். அதிகபட்சமாக ஒரே நேரத்தில் 800 பயணிகள் வரைக்கும் பயணம் செல்ல முடியும். இதை வந்து பெறுவதற்கான முயற்சிகள் வந்து பேசப்பட்டுச்சு, ஆனால் அந்த பேச்சு வந்து உருவாக்கம் பெறலாம். இனி அடுத்ததாக எட்டு திசைக்காக தமிழ்நீர் உங்களிடம். தனலட்சுமி ஒரு முழுமையான தொகுப்பை வழங்கினார். எந்தெந்த விமானங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது, அதன் தற்போதைய நிலைமை குறித்து பேசினார் திரு டேவிட். இது மாதிரி விமானங்கள் வாங்குவதற்கான முயற்சி, அதை அப்கிரேட் பண்ணுறதற்கான முயற்சி, அரசாங்கம் இதை தொடர்ச்சியாக இயக்குவதற்கான முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருந்திருக்காங்க தொடர்ச்சியாக. ஆனாலும் இது தொடர்ச்சியாக இது ஒரு நஷ்டத்தை சந்திச்சுட்டே இருக்கிறன்ற சூழ்நிலையில் அரசாங்கமும் என்ன செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிறீங்க ஆள் பற்றாக்குறை இப்படி போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றது. ஒருவேளை அரசாங்கம் இதை என்ன செஞ்சுருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? முதல்ல அரசாங்கம் எடுத்த முடிவு ஏர் இண்டியாவும் இந்தியன் ஏர்லைன்ஸும் பற்றி பண்ணது தவறு. அந்த தவறுனால் தான் இவ்வளோ ஒரு சுமை ஏற்பட்டிருக்குது. மற்றபடி இந்தியன் ஏர்லைன்ஸு வந்து ப்ராஃபிட்டில் தான் ஓடிட்டு இருந்தது. ஏர் இண்டியாவும் தனியார் நிறுவனமும் ஏர் இண்டியாவோட பேசஞ்சரோட ஃபிகர் எடுத்திங்கன்னா மோகன் சொன்ன மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸோடு இதை நீங்கள் சேர்க்கலை. இந்தியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறதான் நீங்கள் சொல்கிறீங்களே தவிர இந்தியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற டைமிங் வந்து கவர்மெண்ட் வந்து அனாவசியமாக மூக்க போட்டு இதை பண்ணுறாங்க. அது ஏர் இண்டியா நிறுவனத்துக்கிட்ட டைமிங் விட்டால் பேசஞ்சரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி டைம் இருக்கும். இந்த மார்னிங் 6 மணிக்கு ஃப்ளைட்டு, அதை விட்டால் சாயந்தரம் தான். பட் ஜெட் ஏர்வேஸ் 11 மணிக்கு ஒன்று, 12 மணிக்கு ஒன்று, 4 மணிக்கு ஒன்றுன்னு இருக்கிறதுனால நிறைய பேர் போகிறாங்க. அதே மாதிரி ஹைதராபாடுக்கு 2 மணிக்கு இந்தியன் ஏர்லைன்ஸு, மற்ற ஏர்லைன்ஸ்லாம் காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று. ஹைதராபாடுக்கெல்லாம் ஒருவேளை தனியார் விமானங்களை வந்து அவர்களுக்கு சாதகமாக முடிவு வந்து அரசாங்கம் எடுத்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், இந்த சிவிலேஷன் மினிஸ்ட்ரின்னு ஒன்று, நான் கரப்ட் மினிஸ்ட்ரி. இப்போ தனியார் நிறுவனம் வந்து எக்கச்சக்கமான கரப்ஷன் ஆகிடுது. ஏன்னா இது கண்ட்ரோல் டவர்லேருந்து இடம் கொடுக்குறதுக்கும் கரப்ஷன் தான். இதில் வந்து எல்லா பார்ட்டியாக பல்வேறு ஊழல் குளறுபடிகள் இருக்குது, அதனால தான் இந்த மாதிரியான மாற்றம் இருக்குது. இதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்குதா? அதாவது ஒரு மிஸ்டர் டேவிட் சொன்னது ஒரு பொதுப்படையான ஒரு குற்றச்சாட்டுன்னே சொல்லலாம். இப்போ வந்து டிஜிசிஏ, அதாவது இந்த விமான இயக்குநரகம் அதை தமிழில் சொல்லுவேன், அந்த டிஜிசிஏ வந்து பைலட்டுக்கு வந்து 1 இயர் நோட்டீஸ் கொடுக்கணும், இந்த ஏர்லைன் அந்த ஏர்லைனுக்கு போகிறதுன்னா. அது நம்ம ஒரு நார்மல் மனிதா விமானத்தில் பார்த்தாலே அது ஒன்றும் பைத்தியார்த்தனமாக இருக்குது. ஸோ அதனால் இருக்கலாமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வர்றதுக்கு ஒரு நீடில் ஆஃப் டவுட் இருக்குது. அதை வந்து ஐ மேக் டு சாட்டிஸ்ஃபை மை செல்ஃப். நீங்கள் கேட்ட அந்த கேள்வியில், ஏன்னா நீங்களே சொன்னீங்க அந்த நேரம் தான் வந்து நம்ம சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர் தடைகள்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த ஃப்ளீட் எக்ஸ்பான்ஷன் சொல்கிறாங்களே, இப்போ கொடுத்த ஒரு ஒரு உங்கள் கொலீக் இப்போ வாசித்தாங்க என்னென்னலாம். ஒரு ஏரோப்ளேனுங்கிறது எப்பயுமே அப்படின்னாக்க நம்ம பழைய ஃபியட்டு காரை இன்னும் ஓட்டின்னு இருக்க மாட்டோம். டக்கு டக்குன்னு மாற்றுற மாதிரி ஒரு லைஃப் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த ஏர்க்ராஃப்ட்டை மாற்றணும். இப்போது திடீர்னு கவர்மெண்ட்டோட மைண்டில் இந்த மாதிரி ஒரு தனியார் மயம் ஆக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் வந்த உடனே எல்லா ப்ரோக்ராமும் இப்போ நின்றுடும். இன்றைக்கி 14% மார்க்கெட் ஷேர் நீங்கள் சொல்கிறீங்களே, அடுத்த வருஷம் நான் இன்றைக்கி இருக்கிறத ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் 12% இருக்கும். ஏன்னா இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது விற்பனையே இன்னும் 2-3 குவார்ட்டருக்குள்ளே முடிச்சிடணும், 6 மாதத்துக்குள்ளே முடிச்சிடணும்னு சொல்கிறாங்க. ரைட், நீங்கள் அந்த புது ஏரோப்ளைன் வரலன்னாக்க பழைய ஏரோப்ளைன் அதே கெப்பாசிட்டியில் தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு 69 டொமஸ்டிக்கு, 39 இன்டர்நேஷ்னல் இருக்கான்னா அதை விட இன்ஃபேக்ட் அது கம்மியாகிடும். புது ஏரோப்ளைன் வரலனாக்க ரூட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, நெட்ஒர்க்கும் எக்ஸ்பேண்ட் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள், 7 ஜூலைலேருந்து வாஷிங்டன் வச்சுருக்காங்க, மேட்ரிட் போகிறதுக்காக பிளான்லாம் இருக்குது. எல்லா பிளானும் ஸ்டாப் பண்ணுவாங்க. இப்போ கேட்டால் விமானங்கள் இருக்காது, அதனால் செய்ய முடியாது. இல்லை விமானங்கள் இருக்குது, விமானங்கள் இருக்குது, அதனுடைய அவர்ஸ் எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு இந்த ஏர்லைனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல முடிவு வர வரைக்கும், அது நம்ம எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் மாதிரி, எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம்ல, அதே மாதிரி தான் போகிறது. இது வந்து அந்த சேவையை பாதிக்கும், அது வந்து மார்க்கெட் ஷேர் நிச்சயமாக பாதிக்கும். இன்ஃபேக்ட் ஏர் இண்டியா நிறுவனத்துடைய இந்த ஃபினான்ஷியல் இம்பாக்ட் வில் பி மச் மோர் இன் திஸ் குவார்ட்டர், இந்த ஃபோர்த் கமிங் குவார்டர். இன்னும் அதோட கடன் சுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி. இன்னும் உங்கள்ட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ வடகிழக்கு மாநிலங்களுக்கெல்லாம் வந்து விமான சேவை இருக்கின்றது. ஆமாம், ஆனால் அது பார்த்தீங்கன்னா அது ஃபைனான்ஷியலி வயபிள் ரூட் கிடையாது. ஏன்னா அதில் வந்து பொருளாதாரம் ஈட்ட முடியாது. அது வந்து வடகிழக்கையும் இந்தியாவோட சேர்க்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அது. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியார் விமான சேவைகள் அவங்க போகிறதில்ல. இப்போ வந்து அதை வந்து ஏர் இண்டியா தான் இயக்கி ஆகணும்.
இப்போ இந்த மாதிரியான வருகின்ற இழப்புகள்லாம் வந்து அது ஈடு செய்யப்படுதா, உதான் திட்டத்தின் மூலமாக ஈடு செய்யப்படுறதா, ஒரு இது இருந்தால் அது எப்படி ஈடு செய்யப்படுதா? எப்படி இன்னி வரைக்கும் அந்த நார்த் ஈஸ்ட் ரீஎம்பர்ஸ்மெண்ட்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ கவர்மெண்ட்டில் வந்து இந்த உடான் ஸ்கீமில் விஜிஎஃப் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங், அதாவது ஒரு ஏரோப்ளைனை ஏலேருந்து பிக்கு ஆப்ரேட் பண்ணோன்னாக்கா எவ்வளவு அதுக்கு காசு செலவாகும், இவ்வளோ ஃபேர் வைக்கலாமா, நீங்கள் வந்து ப்ரைவேட் சார்ட்டர் மாதிரி இந்த இம்ஃபால்லையும் சில்ச்சர்லேயும் போயிட்டு ஒரு 8000 ரூபா 1 hour கொடுனாக்கா அவனை போவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, தே ஆர் பார்ட் ஆஃப் இந்தியா, தே ஆர் பார்டர். நீங்கள் பாக்டோகுராலாம் போனீங்கன்னாக்கா மிலிட்ரி பேஸ் அதெல்லாம் நம்மளுடைய நடவடிக்கைகளே அவ்வளோ க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்க. அதனால் கவர்மெண்ட் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் பை கவர்மெண்ட் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங்கில் நான் ஏதோ பேப்பரில் பார்த்தேன், வாட்ஸ்அப்பில் பார்த்தேன், ஏர் இண்டியா சிஎம்டி வந்து நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிற எல்லா சிஎம்ஓடையும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காருன்னு. அந்த வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் ஏர் இண்டியா மட்டும் நான் வரேன்னு சொல்ல முடியாது, நீங்களும் வாங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் ஆரம்பித்தாங்க இந்த ப்ரீவியஸ் கவர்மெண்ட். ரொம்ப கரெக்டாக சொல்லணும்னா 14 April 2015 ஃப்ளைட்டே ஸ்டார்ட் ஆச்சு பாண்டிச்சேரி டு பெங்களூர். மிஸ்டர் ரங்கசாமி வாஸ் சீஃப் மினிஸ்டர், நான் இருந்தேன் அந்த ஃபங்க்ஷனில். அது என்னன்னாக்கா ஒரு ஆரம்ப மறுபடியும் ஒப்பந்தம் போட்டிருக்கு, இல்லை இல்லை ஆரம்ப சூடுங்கிற மாதிரி முதல்ல ஆரம்பிச்சுட்டு ரொம்ப ஜோராக நடந்தது. மேண்டுக்கு அப்புறம் இல்லைங்க அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. ஆனால் ஒரு நாளைக்கு 45 பேசஞ்சருக்கு 38 பேசஞ்சர் வரைக்கும் அவங்க சொன்ன ஃபேரில் போனாங்க. ஏன்னா அங்கே வந்து நிறையா தனியார் நிறுவனங்கள் பெங்களூர் டு பாண்டிச்சேரி இருக்காங்க, வீக்கெண்ட் டிராஃபிக்லாம் நிறைய இருந்தது. ஆனால் அது கவர்மெண்ட்டில் அந்த ஆரம்ப ஜோர்னு சொல்லுவோம்ல, அது முடிஞ்ச உடனே இல்லைங்க அது வேணாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுத்து பாண்டிச்சேரியில். அதனால தான் யாருமே பாண்டிச்சேரி வந்து எல்லோரும் நம்ம நினச்சிக்கிறோம், ஃப்ரெஞ்சு அசோசியேஷன் இருக்குது, பெங்களூர்லேருந்து ஃப்ரான்ஸுக்கு ஃப்ளைட் இருக்குது, அதெல்லாம் போவாங்கன்னு. அது தியரட்டிக்கலாக அதுன்னா அது வந்து சாத்தியப்படலன்னு சொல்கிறீங்க. ஆனால் இது வந்து இப்போ தனியார் நிறுவனங்கள் அதை இயக்க மாட்டாங்க, அதற்கான இல்லை. இதுக்கு வந்து நீங்கள் இந்த ப்ரைம் மினிஸ்டரோட உடான் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஏர் இண்டியா எப்பயுமே இன்றைக்கும் ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கு, லாபமாக நஷ்டமாக. ஏன்னா நாங்கள் வந்து அந்த காலத்தில் 3 flight ஆப்ரேட் பண்ணிருந்தோம், இப்போ வந்து கொஞ்சம் காஸ்ட்டெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு 1 flight ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஃப்ளைட்டுக்கும் ஒரு ஃப்ளைட்டு 2 flight ஆகிறதுக்கெல்லாம் தயாராக இருப்பாங்க. ஆனால் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க வந்து நாங்கள் வந்து எங்களோட அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அது டெவலப்மெண்ட் இருக்குது, நாங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம்னு எவ்வளோக்கு அவங்க சொல்கிறாங்களோ நிச்சயமாக ஏர் இண்டியா அது பண்ணுங்கிறது நம்புறேன். அதில் இப்போ வருகின்ற இழப்பு வந்து ஏர் இண்டியா ஈடு செய்யப்படல, அதனாலையும் கடன் சுமை ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் சொல்கிறீங்க. திரு டேவிட், இப்போ வந்து பயணிகள் வந்து இப்போ கிட்டத்தட்ட 20,000 ஊழியர்கள் இருக்கிறாங்க ஏர் இண்டியா நிறுவனத்தில். இல்லை 20,000 இல்லை, இப்போ 10,000 தான் இருக்கும். 10,000 ஊழியர்கள் இருக்கிறாங்க. இந்த 10,000 ஊழியர்களுடைய நிலைமை என்னன்றதற்கான ஏதாவது அறிகுறி, ஏதாவது அரசாங்கம் மூலமாக சூசகமாக ஏதாவது தகவல் வந்திருக்குதா? இந்த 10,000 ஊழியர்கள் வந்து அரசாங்கம் திடீர் திடீர் முடிவு எடுக்கிறதுனால கஷ்டப்படுறாங்க. இந்த முடிவு வந்து சர்ப்ரைசிங் முடிவு, இது வந்து நிலத்தரமான முடிவு இல்லை. அவங்க ஊழியர்களும் வந்து இப்போ என்ன நடக்க போகுதுன்னு அவங்களும் எதிர்பார்த்துருக்காங்க, அவங்களுக்கும் தெரியலன்னு சொல்லுங்க. உங்களுக்கு சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள், தனியார் நிறுவனம் ஏர் இண்டியாவும் நம்ம போர்ட் பிளர்லேருந்து மெட்ராஸுக்கு வரணும், போர்ட் பிளர்ல 2 stretcher பேசஞ்சர் இருக்காங்கன்னா ஏர் இண்டியா தான் ரெண்டுக்கும் கொண்டு வருவான், ஜெட் ஏர்லைன்ஸோ மற்ற ஏர்லைன்ஸோ கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அத்தனை சீட்டு தே ஓன்ட் லைக் டு லூஸ், பட் வி ஹாவ் டு டூ கேரி த பேசஞ்சர் ஃபார் போர்ட் பிளர் டு மெட்ரா சிக் பேசஞ்சர். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஈஸ்டர்ன் சைடில் கேன்சர் பேஷண்ட் வரான் வெள்ளூருக்கு, எல்லாத்தையும் ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வரும், மற்ற ப்ரைவேட் ஏர்லைன்ஸ் கொண்டு வர மாட்டான், அவங்க சீட் தான் விற்பாங்க. தே ஓன்ட் பிரிங் அ அப்போ இது இது மாதிரியான பயன்பெற்ற பயணிகள் இனிமேல் பயன்பட முடியாதுன்னு சொல்லிங்க. ஸ்ட்ரெச்சரில் வரக்கூடிய பயணிகள் இல்லை, உங்களுக்கு வந்து தனியார் மயம் ஆக்கினாலுக்க ஒரே ஒரு ஃபியர் தான். ஒரு வாட்ஸ்அப்பில் இது ஃபேஸ்புக்கில் கூட நிறையா வந்திருந்தது, இவர் தான் எழுதியிருந்தார். அதனுடைய சாராம்சம் என்னென்னாக்க, நீங்கள் ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கிட்டிங்கனாக்கா மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், அதாவது நாளைக்கு வந்து டெல்லி டு இம்ஃபால் அது வியாபாரம் ஆகி அந்த ஃப்ளைட் ஆப்ரேஷன் ப்ராஃபிட்டாக இருக்குமா இல்லைன்னா ஆப்ரேட் பண்ணாத, அதுதான் முதல் ப்ரையாரிட்டியாக இருக்கும். ரெண்டாவது ஆர்மியாவது இருமையாது, நீங்கள் ஆர்மி நீங்கள் உங்கள் ஏரோப்ளைனில் போங்க, அதெல்லாம் ஏர் இண்டியாலாம் கேட்க ஐ மீன் ஏர் இண்டியா ப்ரைவேட் லிமிடெட்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லுவாங்க. மூணாவது ஒரு சோஷியல் ஃபேஸே இருக்காது. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டிலே இப்போ நம்ம மெட்ராஸ் சிட்டிக்குள்ளேயே பஸ்ஸு போயின்ட்டு இருக்கு, நீங்கள் அதில் ஒரு சமுதாய பார்வை உள்ளது, சமுதாய பார்வை இருக்கான்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இராணுவ வீரர்கள் பயணிக்க முடியாதுன்றது நிறைய இருக்குது. இப்படி இப்போ இவர் சொன்னார் ஸ்ட்ரெச்சர் பேசஞ்சர் வந்து இப்போ ஏர்லைன் நாங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டாக்க யாரும் அதை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஒரு மனிதாபிமானம்னு ஒன்று இருக்குல்ல,
அந்த பேசஞ்சரை இன்னைக்கு மெட்ராஸ்க்கு உணர்ந்தாக்க உடனே அப்போ அதை நம்ம தனியார்ட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நான் இவ்வளவு முதலீடு பண்ணியிருக்கேன், நான் காசு எடுக்கணும்னு அவர்கள் சொல்லுவாங்க. நான் தொடர்ந்து பேசலாம். இதற்கு முன்னதாக விமான பயணிகள் அவர்களுடைய கருத்தை நாம் கேட்டிருந்தோம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சி சார்பாக. அதை குறித்து ஒரு தொகுப்பை பார்க்கலாம். மதுரையிலேருந்து வர்றேன். ஏர்போர்ட்டை ப்ரைவேடைசேஷன் பண்ணுறது வந்து நல்லது தான். அதனால் பயணிகளுக்கு வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸ் நல்லா தான் வரும். கவர்மெண்ட் பண்ணுறத விட அவங்க நல்லா தான் இருக்கும். இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸு எதாவது பெட்டராக பண்ண முடியுமோ அதை பண்ணி வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும். நீங்கள் இருக்கிறத அப்படியே டெவலப் பண்ணுறத விட வேறு ஏதாவது புதுசாக ஸ்பெசிலிட்டிஸ் கொடுக்குறதுனால ப்ரைவேடைசேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். இது ஏர்போர்ட் ப்ரைவேட் பண்ணுறதுனால நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட்டோட ப்ரைவேட் பெட்டராக தான் இருக்கும். கவர்மெண்ட்டை எடுத்து நடத்தினாலும் சரி, இல்லை ப்ரைவேட்டாக எடுத்து நடத்தினாலும் சரி, அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது வந்து, ஐ மீன் பேசஞ்சர்ஸ்க்கு என்ன முக்கியமாக தேவைப்படுங்கிறது வந்து உள்ளே இருக்கிற அத்தாரிட்டி புரிஞ்சுக்கணும் மோஸ்ட்டாக. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே நிறையா ஸ்டோன் பெஞ்சஸ்லாம் இருந்தது, இப்போ அந்த எதுவுமே கிடையாது மோஸ்ட் ப்ராபப்ளி. இப்போ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால என்னென்னா பேசஞ்சர்ஸ் உட்காரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் வந்து ப்ரைவேட் செக்டரில் வந்து ரொம்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள். இதெல்லாம் ப்ரைவேட் ரொம்ப பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன வேண்டுகோள். நம்மளால் வந்து இங்கே மோஸ்ட்டாக எல்லா எதுவும் சரியாக கிடைக்கிறதில்ல. லைக் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் வந்து ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், இல்லை ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கிடையாது. லைக் ப்ரைவேட்டாக எடுத்து நடத்தும் போது இப்போ அதெல்லாம் இருந்ததுன்னா இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். ப்ரைவேடைசேஷன் வந்ததுன்னா ரொம்ப ஈஸி. மனுஷாலுக்கு வரது போகிறது ரொம்ப ஈஸி. மற்ற மனுஷாலுக்கு நிறைய மனுஷாலுக்கு வேலை கிடைக்கும். அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் தட் யூனோ பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஓல்டேஜ் பீப்புளுக்கு ரொம்ப ஈஸி என்னென்னா, நான் அங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். சப்போஸ் டெல்லியில் வந்து ஒரு ஓல்டேஜ் பீப்புள் வந்து ஒரு 60 இயர்ஸ் பேஷண்ட், 60 இயர்ஸ்க்கு மேலே யாராவது வந்தாங்கன்னா இம்மிடியட்லி ஏர்போர்ட்டில் என்ட்ரி பண்ணோன்னேருந்து எப்போத்தோலாம் அவர் ஃப்ளைட் பிடிக்கிறது இல்லையா, அப்போத்தோலாம் அவரோட யாரோ ஒரு செக்யூரிட்டின்னு இருக்காங்க. ஏன்னா நிறைய மனுஷாளுகள் தனியாக ட்ராவல் பண்ணுறாங்க. ஏர்போர்ட்டில் என்ட்ரி பண்ணுறதுலேருந்து ஏர்க்ராஃப்டில் என்ட்ரி பண்ணுறதோலாம் ஏர்க்ராஃப்ட் பீப்புள், செக்யூரிட்டி பீப்புள், ஏர்போர்ட் பீப்புள் எல்லாமே ஒரு கூட ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ தேட் தே டோன்ட் ஃபீல் அன்கம்ஃபர்டபிள் டுகெதர். தேட்ஸ் எ வெரி குட் பாயிண்ட். பயணிகள் கருத்தை ஒரு தொகுப்பாக பார்த்தோம் திரு டேவிட். அதாவது இது வந்து ஒரு சாரார் உடைய கருத்தை நாம் பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம ஒட்டுமொத்தமான கருத்துன்னு பார்த்தாலுமே அரசாங்க ஊழியர்களோட அணுகுமுறை மீது ஒரு அதிருப்தி தான் மக்கள் மத்தியில் இருக்குது. அதே அதிருப்தி தான் ஏர் இண்டியா ஊழியர்கள் மீதும் ஒரு வெளிப்பாடாக தான் இருக்கின்றது. அவர்கள் வந்து சரியாக செய்யலை, இப்போ தனியார் வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிவாக இருப்பாங்க. நீங்கள் சொன்னீங்க ஸ்ட்ரெச்சர் பேசஞ்சர் போன்ற எக்கனாமிக்கல் விஷயங்களில் ஏர் இண்டியா வந்து நம்மளுக்கு உதவி செஞ்சாலும், ஆனால் அவர்களோட அணுகுமுறை ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இதெல்லாம் இல்லாதது தான் வந்து இப்போ ஏர் இண்டியா மேலே ஒரு மக்களுக்கும் ஒரு எதிர்ப்பு வர்றதுக்கான காரணமாக இருக்கும். அரசாங்கம்னு சொன்னால் நிறைய வந்து ஃபெசிலிட்டி கொடுத்தாங்க. இப்போ தனியார் நிறுவனம் வந்தபோது ஃபெசிலிட்டியை குறிச்சிட்டாங்க. ஆனால் ஏர் இண்டியா கிட்ட தான் இன்னும் பேசஞ்சர் அதே ஃபெசிலிட்டி கேட்குறான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஹோட்டல் அக்காமடேஷன், ஃப்ளைட் டிலே ஆனால் ஏர் இண்டியா நிறுவனம் கொடுக்குறாங்க. ப்ரைவேட் கொடுக்குறதில்ல, கேன்சல் பண்ணி டிக்கெட்டை கொடுத்துட்றான். ஏர் இண்டியாவில் போனால் எப்படியாவது சுற்றி எடுத்துன்னு போய் அந்த டெஸ்டினேஷனை அதே டிக்கெட்டில் எடுத்துன்னு போய் சேர்ப்பாங்க. ஆனால் இதை வந்து சில பேர் விரும்பி கேட்குறான், ஏன் இதை நிறுத்துறீங்க, அதனால இது கம்ப்ளைண்ட் படுது. பிகாஸ் அவர்களோட அணுகுமுறையும் இருக்குது. அணுகுமுறையெல்லாம் சரியாக இருக்குங்க. ஏன்னா அணுகுமுறையில் நிறைய பேருக்கு தெரியுதில்ல. நான் சொல்கிறேன், ஏர் இண்டியா ஸ்டாஃபு பேசுகிறதே இல்லை, இது ஏர்போர்ட் ஸ்டாஃப் தான் பேசுகிறத ஏர் இண்டியா மேலே பழி வருது. இப்போ ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் அவர்களோட அணுகுமுறை சரியில்லை. ஆமாம், ஆனால் அதையும் தனியார் மயமாக்குறதுக்கான முயற்சிகள்லாம் எடுக்கப்பட்டிருக்குது. திரு மோகன், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாலையும் வந்து இதை குளறுபடிகள் இருக்குது, அவர்களோட அணுகுமுறை தான் பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு மக்களோட மைண்ட் செட்டுன்னு. அந்த காலத்துலேருந்து என்ன ஆச்சுனாக்க, ஏர்போர்ட்னாலே இந்தியன் ஏர்லைன்ஸ், ஃபாரின்னா ஏர் இண்டியா, இதுதான் ஒரு மக்களோட மைண்ட் செட்டு. ஏர்போர்ட்டில் டாய்லெட் ஒர்க் பண்ணலன்னா கூட இந்தியன் ஏர்லைன்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் புக்கில் வந்து எழுதுவாங்க. நாங்களும் அவங்கக்கிட்ட இது வேறு நாங்கள் சொல்கிறதில்ல. இதில் மெயின் எப்படின்னாக்க, இந்த ஏர்போர்ட் ப்ரைவேட்டைசேஷன் அது ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. இப்போ பெங்களூர் இருக்குது, டெல்லி இருக்குது, பாம்பே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் முதற்கொண்டு எல்லாம் ப்ரைவேட்டைஸ் ஆகிடுது. ரயில்வே ஸ்டேஷன் முதற்கொண்டு ஆகிடுது. இதில் நீங்கள் அல்டிமேட்டாக நீங்கள் என்ன யோசிக்கணுன்னாக்க, ஒரு ஏர்போர்ட் அந்த இப்போ நம்ம ஒரு எங்கள் பக்கத்துலேயே உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம்னாக்க உங்களே உங்களுக்கு ஒரு யூசர் டெவலப்மெண்ட் ஃபீன்னு ஒன்று போட்டுருவாங்க. ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் புது ஏர்போர்ட் கட்டினா அந்த இடத்துல தானே பிளேன் வர முடியும், அதுக்கு ஒரு யூசர் டெவலப்மெண்ட் ஃபீ போடுறாங்க. இது தனியாரில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே நீங்கள் 225 ரூபா பேசஞ்சர் சர்வீஸ் ஃபீன்னு கொடுத்துட்டுருக்கீங்க.
இது நீங்கள் அல்டிமேட்டாக வரும்போது என்ன சொல்கிறீங்கன்னா எல்லாத்தையும் கூட்டி உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணுறீங்கிறது தானே, ஓ மெட்ராஸ் டெல்லி 7300 வருதுப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் யோசித்து பார்த்திங்கனாக்க தனியார் மயம்ங்கிறது வந்து அது டபுள் இன்ஜின் லைஃப் மாதிரி, ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கிளாமரஸாக பார்க்குறதுக்கு நல்ல அக்யூட் மெயின்டெனன்ஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் இருக்கலாம், ஆனால் அது எந்த விஷயத்து எந்த அளவுக்கு அது ஒரு கரப்ஷனோ ஊழலையோ கொண்டு வருங்கிறத வந்து அது எப்படி சமாளிக்கிறது. ஏன்னா தனியார் ஏரோப்ளைன் நிறுவனங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம், 89 முதல் மெட்ராஸில் இருந்தால் ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஆரம்பிச்சிது, இன்னி வரைக்கும் இருக்கிற கம்பெனியில் அவங்க பெரிய லிஸ்ட்டே வாசித்தாங்க, எவ்வளோ பேர் அந்த பீரியடு ஃபுல்லாக தங்கியிருக்காங்க. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு ஜெட் ஏர்வேஸ் ஒண்டி தான், பாக்கி எல்லாரும் மாறிக்கிட்டே தான் இருக்காங்க. பிராண்ட் சேஞ்ச் ஆகுது, பல இது ஒரு ஃபேஷன், இது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுறது அவ்வளவு. இல்லை நீங்கள் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொன்னீங்க, அதாவது ஏர்போர்ட்டை வந்து தனியார் மயமாக்கல் வேற, ஏர்லைன்ஸை பட் தனியார் மயமாக்கல் அது வேற. ஒருவேளை நீங்கள் ஏர்போர்ட்டை தனியார் மயமாக்கல நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்களா? இல்லை அதையும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த ஏர்போர்ட்டை தனியார் மயமாக்குறதுங்கிறது வந்து ஒரு கவர்மெண்ட் சூப்பர்விஷன் இருக்கணும், ஒரு கவர்மெண்ட் சூப்பர்விஷன். ஏன்னா இப்போ வந்து நம்ம யாருமே இன்க்ளூடிங் மைசெல் நான் நோ தட் ஐ எம் ரிட்டையர்ட், நம்ம டக்குன்னு ஏர்போர்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிட முடியாது. அவங்களோட ப்ரைவேட்டோட இது ப்ரையாரிட்டிஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ டெல்லி ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, அது நான் ஒரு ஓப்பன் குற்றச்சாட்டாகவே சொல்கிறேன், வெளியில் இப்போ பழைய ஏர்போர்ட்டில் இருந்தபோது, ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் மெட்ராஸில் இருந்தபோது வெளில ஒரு கப் காஃபி 15 ரூபா தான். இப்போ நீங்கள் புது டெர்மினலில் கட்டிட்டு அந்த காஃபி பாரை எடுத்துகிறான், நீங்கள் இப்போ உள்ளே நுழைஞ்சு காஃபி பாரை பார்த்தாலே 50 ரூபா கேட்பறான், அப்போ 60 ரூபா ஒரு கப் காஃபி. பேருந்து நிலையத்திலே அந்த நிலைமை ஆயிடுச்சு, எவ்வளோ 60 ரூபாய் ஒரு காஃபி. இல்லை இப்போ விலை அது அதிகப்படியான விலை நிலைமை ரயில் நிலையங்கள்ல எல்லாத்தையும். இப்போ நான் இப்போ ரீசன்ட் பொலிட்டிக்கல் இஷ்யூங்கிறதுனால அது ஒரு கொஞ்சம் பாசிங்காக சொல்கிறேன். இந்த பால் இஷ்யூ நம்ம பார்த்தோம், அது அது லீகலாகவும் இருக்குது மேட்ரிஸ் சப்ஜுடியஸ். இந்த பால் இஷ்யூ மாதிரி தான் இந்த ஏர்லைன் இஷ்யூ ஆகிடுச்சு. இப்போ தனியாரா கவர்மெண்ட்டா, நாங்களும் வந்து நாங்கள் அமைச்சர் சொன்ன மாதிரி நாங்கள் கவர்மெண்ட் கவர்மெண்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது அந்த ஒரு இது ஒரு தனியார் வெர்சஸ் அரசாங்கம்ன்ற ஒரு அது ஒரு மைண்ட் செட் எப்பவுமே இருக்கு. அது மக்கள் மத்தியில அரசாங்க ஊழியர்கள்னா அவர்கள் சரியா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. அதை பயன்படுத்தி கொண்டு அரசாங்கம் வந்து தனியார் மயக்கத்தை இன்னும் அதிகப்படியா புஷ் பண்ணலாம். ஏர்லைன்ஸ் நீங்க வந்து பண்றது வந்து கவர்மெண்ட் உடைய பப்ளிக் மணியை நீங்க தூக்கி போடுற மாதிரி. எப்படி இருந்தாலும் 50,000 கோடியை நான் அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு எந்த பிசினஸ்காரரும் வாங்க மாட்டாங்க. அதை அது அதில் இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதாவது 50,000 கோடியை வந்து அரசாங்கம் வந்து அந்த கடனை தள்ளுபடி செஞ்சுட்டு தான் விற்க முடியும் அப்படின்றது யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ பேங்க்லேயே 2.2 லட்சம் கோடி என்பிஏ வேவ் பண்ணாங்க. இப்போ வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பாக தான் இருக்கும். நம்மளோட நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்திருக்கோம் திரு டேவிட், உங்களுடைய நிறைவு கருத்து. நான் ஒன்று சொல்கிறேன், என்னங்க ஏர் இண்டியா லாஸ்ன்னு சொல்கிறீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா 1907 வரைக்கும் ஏர் இண்டியாவோட அசட் எடுத்திங்கன்னா 5,000 கோடிக்கு மேல இருக்கு. 2007 ஏர் இண்டியா வந்து இட்ஸ் ஹேவிங் ஓன் பில்டிங் அட் பாம்பே அட் நாரிமன் பாயிண்ட், 21 மாடி பில்டிங் இருக்கு. ஹைதராபாத்ல 50 ஏக்கர் இருக்கு, மெட்ராஸ்ல 20 ஏக்கர் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீத்ரோ போன்ற ரொம்ப விலை அதிகமா. நான் என்ன சொல்றேன்னு, ஏர் இண்டியா ப்ராஃபிட் பண்ணி தான் இதெல்லாம் வாங்கியிருக்கு. அரசாங்கோட உதவி எதுவுமே கிடையாது. ஒரு ஏர்கிராஃப்ட் வாங்கிறது கூட இந்தியன் ஏர்லைன்ஸும் ஏர் இண்டியாவும் தன்னுடைய பணத்தை தான் தொழிலாளர் பண்ண நன்மையினால லாபம் சேர்த்ததுனால தான் வாங்கினாங்க. சொத்துக்கள்லாம் வந்து ஏர் இண்டியா வாங்கினது அரசாங்கத்துடைய காசு இல்லைங்க. அது நஷ்டத்துல போல நஷ்டத்தை காரணம் காட்டி விற்க கூடாதுன்றது. பிரைவேட் கம்பெனியில எதுவுமே சொத்து கிடையாது. இந்த இந்தியன் ஏர்லைன்ஸோ ஏர் இண்டியாவுக்கு இருக்க சொத்து இப்ப இன்னைக்கு சொல்ற கடத்துக்கு 3 மடங்கு இருக்கு. ஆனால் 40,000 கோடின்றது 2007 இருக்க எஸ்டிமேட் சொத்துடைய விவரம் மட்டும். ஆனால் நீங்கள் சொத்துக்கள் எல்லாம் வந்து ஏர் இண்டியா வாங்கின சொத்து இல்லைன்னு சொல்கிறீங்க. உங்களுடைய நிறைவு கருத்தா? என்னோட நிறைவு கருத்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்ன அந்த அசெட் 40,000 அது டெப்ரிஷியேட்டட் வேல்யூ. இன்றைக்கி நரிமன் பாயிண்டில் இருக்கிற ஏர் இண்டியா 21 மாடி கட்டடமாக இருக்கட்டும், ஒன்றுமே இல்லை, நம்ம மவுண்ட் ரோடு வோல்டாஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஏர்போர்ட்டில் ட்ரைடன் ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிற ஒரு 27 கிரவுண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், என்னோடய எக்ஸாக்ட் எக்ஸ்டென்ட் தெரியாது. பாம்பேயில் கலினாவில் இருக்க ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி டெப்ரிஷியேட்டட் வேல்யூவில் நீங்கள் 40,000 சொல்லலாம். ஆக்சுவல் வேல்யூ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஏர் இண்டியான்னு ஒரு அந்த ஏர்லைனை ஃபுல்லாக தொடச்சிட்டு புதுசாக ஒரு ஏர்லைன் ஸ்டார்ட் பண்ணான்னு மறுநாளைக்கே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏர் இண்டியான்னு ஒரு பிராண்ட் ஈக்விட்டி அதில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த லண்டன் ஸ்லாட்டு எது இருந்தாலும் வீட்டுக்கு திரும்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரோச் இருக்குது. ஒரே ஒரு அட்வைஸ், பொதுமக்களுக்கு என்ன புரிஞ்சுக்கணுன்னா,
நேர்மயமாக்குறது எனக்கு கூட ஓரளவுக்கு ஆகா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் உள்ளே இருந்து ஒர்க் பண்ணதுனால ஒரே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, 2007 வரைக்கும் கவர்மெண்ட் ஒரு பைசா கொடுக்கல இந்தியன் ஏர்லைன்ஸ்க்கோ ஏர் இண்டியாக்கோ. செல்ஃப் சஃபிஷியன்சி ஏர்கிராஃப்ட் வாங்குறதுக்காக கொடுத்த லோன் முதற்கொண்டு ஃபினான்ஷியல் கேரண்டர் மணி எல்லாம் கொடுத்துருக்கு எங்கிட்ட. ஏர் இண்டியாவோட உழைப்பின் மூலமாக வந்த சொத்துக்கள் நிச்சயமா. அதனால தனியார் மயமாக்கல் வந்து பெரிய அளவுக்கு நம்மளுக்கு பயன்படாது, ஆனால் அதோட விளைவுகள் அதிகமாக விளைவுகள் விளைவுகள் இன்னைக்கு இருக்கிற ஒரு 12,000 எம்ப்ளாயிக்கும் ஒரு 28,000 ரிட்டையர்ட் எம்ப்ளாயிஸ்க்கும் வேணால் இருக்கலாம் டைரக்டா. பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் அது நிச்சயமா பொதுமக்களுக்கு இது பாதிப்பு இருக்கு, பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்கும், பெரிய லெவல்ல பாதிப்பு இருக்கும். நேஷனல் செக்யூரிட்டி வில் பி அட் ஸ்டேக். இது வந்து என்னுடைய பொதுமக்கள் கொஞ்சம் எல்லாருமே அந்த அவுட் ஆஃப் த பாக்ஸை யோசிச்சு பாருங்க. சரி, இது வந்து இது வந்து இப்போ செக்யூரிட்டி இஷ்யூவும் வரும், பொதுமக்களுக்கு பாதிப்பு வரும், இப்படி பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க, பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. அதாவது பல்வேறு விஷயங்கள் பார்த்தோம் ஏர் இண்டியா பிரைவேட்டைசேஷன் குறித்து. ஏர் இண்டியான்றது ஒரு ஒரு பிராண்டாக வந்து பல்வேறு வருடங்களாக தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டு பல்வேறு சொத்துக்கள் உடையதாக இருக்கின்றது. உள்நாட்டு சொத்துக்கள் மட்டும் இல்லாமல் பல்வேறு ரொம்ப விலை உயர்ந்த பல்வேறு பன்னாட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸில் வந்து பல்வேறு ஸ்லாட்ஸ்கள் போன்ற இதெல்லாம் இருக்குது. அதை தற்போது வாங்க முடியும்னா அது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் பேரிடர் காலத்தில் ஏர் இண்டியா தான் உதவுது. அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி இஷ்யூஸும் வந்து ஏர் இண்டியா இல்லாமல் அது தனியார் மயமாக்கப்பட்டால் அதில் பாதிப்பு வரும்ன்ற ஒரு விஷயத்தையும் நாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் வடகிழக்கு போன்ற மாநிலங்களுக்கான தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது நம்மளுடைய நேஷனல் கேரியர் தான். இப்படி பல்வேறு விஷயங்களையும் கருத்தில் கொண்டுதான் இந்த பிரைவேட்டைசேஷன் அணுக வேண்டும் என்பதுதான் இந்த 8 திசை நிகழ்ச்சியின் பார்வையாக இருக்கின்றது. வெறும் லாப நோக்கம் மட்டுமல்லாமல் வர்த்தகம் மட்டுமல்லாமல் இதை ஒரு ஒட்டுமொத்த பார்வையாக பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் கருத்தாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை தெரிவித்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்த நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியோடு.